வெல்கம் டு சர்சு சமையல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி கிச்சன்ல போலாம் பார்க்கலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு மீல் மேக்கர் பிச்சு போட்ட மசாலா கறி தாங்க பண்ணி காட்ட போறேன் இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க நான் இன்னைக்கு வந்து பெரிய சைஸ் மீல் மேக்கர் தாங்க வாங்கி இருக்கேன் இந்த சோயா சங்க்ஸ் எல்லா கடையிலயுமே கிடைக்குங்க வாங்க இப்ப எப்படி செய்யிறது பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கைப்பிடி பாத்திரத்துல வெந்நீர் நல்லா கொதிக்கி விட்டுட்டு அதுல மீல் மேக்கரை சேர்த்துட்டேங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம இறக்கிரலாம் கீழ தண்ணி கொதிச்சு வரும்போது இறக்கி இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம கீழ வெச்சிரணுங்க ஒரு 10 நிமிஷம் இதுலயே இருக்கட்டுங்க இருந்தாலே வெந்துரும் நம்ம தனியா இத வேக வைக்க தேவையில்லைங்க 10 நிமிஷம் நம்ம ஆனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்துட்டு நம்ம அதல வடிகட்டி எடுத்துறலாங்க நம்ம வடிகட்டில இப்போ நல்ல ரன்னிங் வாட்டர் திறந்து விட்டுறணுங்க நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்பதான் அந்த சோயா சங்க்ஸ்ல இருக்க ஸ்மெல் எல்லாமே போயிடும் நல்லா இது வந்து தண்ணியில அலசி எடுத்துக்கணும்ங்க நம்ம நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம நல்லா இறுக்கி புளிஞ்சு எடுத்துக்கணும்ங்க எல்லாத்தையுமே நம்மால எவ்வளவு முடியதோ மேக்ஸिमम அந்த மாதிரி 2 3 4 5 எடுத்து எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணிய ஒட்ட இறுக்கி புளிஞ்சு எடுத்துக்கணும்ங்க அப்பதான் வந்து அந்த சலசலப்பு இல்லாம டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து தண்ணியை இறுக்கி புளிஞ்சிட்டேங்க இப்போ இத வந்து நம்ம ரெண்டா மூணா பிச்சு போட்டுக்கலாங்க பிச்சு போடும்போதுமே நம்ம இறுக்கி புளிஞ்சா கொஞ்சம் தண்ணி வரும் அத கூட நீங்க நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா பிச்சு போட்டுக்கங்க நம்ம பிச்சு போட்டது கூட பாருங்க நான் மறுபடியும் இறுக்கி புளியறேன் அதுல இருந்து தண்ணி வருது இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ரவுண்ட் தண்ணியை இறுக்கி புளிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் மீல் மேக்கர் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டேங்க தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்புல ஏத்தி நான் கடுகு தாளிச்சிட்டேங்க இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பெருசா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கறிவேப்பிலை சேர்த்தாச்சுங்க இப்போ இத நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி நல்ல கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் நல்லா வதக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சுருள வதக்கிரணும் நம்ம கொஞ்சம் அப்படியே கரண்டியால மறுபடியும் நல்லா மசிச்சு விட்டுருங்க அந்த தக்காளி எல்லாம் இன்னைக்கு 100 கிராம் மீல் மேக்கர் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க அதுக்கு அப்புறம் காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்க கறிக்குழம்பு தூள் தனியா வச்சிருந்தா அது போடுறதா இருந்தாலுமே நம்ம போட்டுக்கலாம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க இப்போ இத நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் பிரட்ட வேண்டியது இல்ல சும்மா 1 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பிச்சு வெச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் இதல நம்ம சேர்த்துறலாங்க இதல சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க அந்த மசாலா எல்லாம் இதல சேர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுறணும்ங்க முன்னாடியே நம்மளோட மீல் மேக்கர் எல்லாமே வெந்நீர்ல நல்லாவே வெந்திருக்குங்க அது வந்து நீங்க கரண்டியால அப்படியே கொஞ்சம் கொத்தி விட்டீங்கனா இன்னும் நல்லா வெந்திரும் இப்போ நான் காரம் பத்தல அப்படிங்கறனால கறிக்குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க நீங்க கறிக்குழம்பு தூள் அல்லது தனி மிளகாய் தூள் எது வேணா சேர்த்துக்கலாங்க கறிக்குழம்பு தூள் அப்படிங்கிறது மல்லியும் மிளகாயும் சேர்த்து அரைச்ச தூள் தாங்க இந்த மாதிரி கரண்டியால நல்லா கொத்தி விட்டுக்கணும் அப்பதான் உப்பு காரம் மசாலா எல்லாமே நல்லா பொடிக்குங்க கரண்டியால கொத்தி விட்டுட்டு மறுபடியும் நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க பாருங்க அடியில எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது மிதமான தீலியே வெச்சுக்குங்க நல்லா வதக்கிரணும் அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிரணும் பாருங்க இந்த மாதிரி கரண்டியால மசிச்சு விடுங்க கொத்தி விடும்போது ரொம்ப ருசியா இருக்குங்க உப்பு காரம் இதெல்லாம் நல்லா ஏறிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கரண்டியால வந்து நல்லா கொத்தி விடுறேங்க நீங்க வந்து ஸ்டார்டிங்லயே வந்து மீல் மேக்கர் இன்னும் சின்ன சின்ன பீசஸா பிச்சு போடுறதா இருந்தாலும் நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க எல்லா மசாலாவும் இதல சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அடுப்பு மிதமான தீலியே வச்சு நல்லா குறைச்சு போட்றணும்ங்க நம்ம சேர்த்த மசால் எல்லாமே பச்சை வாசம் போயிரணும் அந்த இஞ்சி பூண்டு வாசம் நம்ம சேர்த்த மசால் எல்லாமே கம்ப்ளீட்டா பச்சை வாசம் போயிரணும்ங்க அது வரைக்கும் சிம்லயே போட்றுங்க நல்ல பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மணம் வருங்க அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேங்காய் துருவல் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இத கலந்து விட்டுறலாங்க அதுக்கு அப்புறம் மறுபடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பு குறச்சே நம்ம வெச்சிரலாங்க 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதல வந்து கொஞ்சமா மல்லி இல தூவிக்கலாங்க பொடியா நறுக்கி வச்ச மல்லி இல ஃபைனலா போட்டுட்டா அவ்வளவுதாங்க நம்மளோட மீல் மேக்கர் பிச்சு போட்ட கறி ரெடிங்க இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிரலாங்க இந்த மீல் மேக்கர் பிச்சு போட்ட வறுவல் ஒரு ரசம் சாதம் பருப்பு சாதம் வெந்தய சாதம் பயிறு சாதம் பச்சை பயிறு கடையிற அன்னைக்கு இதெல்லாம் சைடுல வெச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குங்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுலயே சின்ன சோயா சங்க்ஸும் கிடைக்குதுங்க நீங்க அத வாங்கிட்டு கூட அப்படியே முழுசா போட்டுமே நம்ம இந்த மாதிரி பண்ணலாங்க அருமையா இருக்குங்க
சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூங்க. சர்சு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.